தொடரும் புழுதி புயல் எச்சரிக்கை விடுக்கிறது சுகாதார அமைச்சகம் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் மணல் புயல் வடக்கு ரியாத்தின் கவர்னரேட்டுகளின் புறநகரை அடைந்து ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணம் முழுவதும் பரவத் தொடங்கியது ஈராக்கிலிருந்து உருவான புழுதி புயல் தற்போது சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற மூன்று அண்டை நாடுகளை தாக்குகிறது என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் மற்றும் காலநிலை நிபுணர்களின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஈராக்கின் பாலைவனங்களில் உருவான புழுதி புயல் குவைத் வழியாக ஹபர் அல் வாதிம் மற்றும் அல் அர்த்தாவியாவை வந்தடையும் முன் சென்றது செவ்வாய்கிழமை அதிகாலை முதல் சவுதி அரேபியா தலைநகர் முழுவதும் புழுதி புயல் காரணமாக தூசி நிறைந்திருந்தது புயல் மத்திய மண்டலம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் முழுமையையும் பாதித்தது மேலும் இது பார்வையின் வரம்பை குறைத்தது மற்றும் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தியது அடுத்து வரவிருக்கும் மணி நேரங்களில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத்தின் தெற்கிலும் காற்று மிதமான மற்றும் அரை வலுவானதாக இரு பிரபல வானிலை ஆராய்ச்சியாளரும் காலநிலை பெயரிடல் குழுவின் உறுப்பினருமான அப்துல் அஜிஸ் அல் ஹுசைனி தெரிவித்தார் அவர் தனது டுவிட்டர் கணக்கில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வானிலை அவதான நிலையங்கள் மூலம் அவதானித்த பின்னர் ஈராக் வம்சாவளியைச் சேர்ந்த புழுதி புயல் ரியாத் பகுதி மற்றும் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் இன்னும் வீசுகிறது ரியாத் பிராந்தியத்திற்கு சுகாதார அமைச்சகம் இப்பகுதி தூசியுடன் கூடிய மேற்பரப்பு காற்றின் செயல்பாட்டை கொண்டிருக்கும் எனவும் கிட்டத்தட்ட பூஜ்ய பார்வைத்திறனை திறனை கொண்டிருக்கும் என்று எச்சரித்தது தூசி நிறைந்த தட்பவெட்ப நிலைகள் தவாத்மி அல் ரைன் அல்குவையா மற்றும் அஃபிஃப் ஆகியவற்றை தாக்குகிறது அல்

தமாம் தஹ்ரான் கத்தீப் கைசுமா நாரியா ஹஃபர் அல்பாத்தின் ராஸ்தனுரா மற்றும் ஒலாயா உள்ளிட்ட பகுதிகள் புழுதி புயலால் தாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவாச கோளாறுகளை தவிர்க்க சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கிறது ஆஸ்துமா நோயாளிகள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் இதய நோயாளிகள் பல பிராந்தியங்களில் தற்போதைய தூசி அலைகள் குறித்து சுகாதார அமைச்சகம் எச்சரித்தது சுவாச கோளாறுகளை தவிர்க்க தடுப்பு முறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சகம் குறிப்பிட்டது தனது ட்விட்டர் கணக்கில் வெளியிடப்பட்ட வீடியோவில் தூசி அலைகள் மற்றும் மணல் புயல் தொடர்பாக குடிமை தற்காப்பு மற்றும் அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் மணல் புயலின் போது வெளி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சகம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது நல்ல காற்றோட்டம் உள்ள இடங்களில் தங்கி வெளியே செல்லும் போது மூக்கு மற்றும் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் காற்று விநியோக முறையை மேம்படுத்தவும் சுவாச கோளாறு அறிகுறிகள் ஏதேனும் ஏற்பட்டால் அவசர கிளினிக்குகளுக்கு விரைந்து செல்லவும் அமைச்சகம் மக்களை வலியுறுத்தியது சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற காலநிலை நிலைமைகளின் பெயரிடல் குழுவின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் அப்துல்லா அல் மிஸ்னாத் ரியாத் மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகள் ஆபத்தான வெள்ளை புழுதியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவும் அனைவரையும் முகக்கவசம் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்